என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:26 இவ்வாறாக வாசிக்கிறோம். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கால்கள் நிறைய இடத்துல சிக்கிக்கிடுது, அப்படிதானே? ஆமாம். சில மாய வலைகளில், சதி திட்டங்களுக்குள்ள மற்றவர்கள் விரிக்கிற அந்த வலையில் நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளுகிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிறைய பேர் பிரச்சனைக்குள்ளே மாட்டினவங்க, பல கடன் பாரத்துக்குள்ளே மாட்டினவங்க சொல்லுவாங்க, எப்படி தான் இதில் மாட்டிட்டேன்னு தெரியலையே, எவ்வளவு நான் ஞானமாக இருந்தேன், எவ்வளவு தெளிவாக இருந்தேன், எப்படி தான் இந்த ப்ராப்ளத்தில் மாட்டினேன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதவசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய கால்கள் பொருளாதாரத்தில், வேறு எந்த பிரச்சனையில், அல்லது கடன் பாரத்தில், அல்லது வியாதியில், எந்த காரியத்திலையும் மாட்டிக்கொள்ளாதபடி காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய கால் எதுலையா மாட்டிக்கிட்டு இருக்குதா? சிலது மாட்டினா மாட்டிட்டு உடனே அப்படி உதறினா விழுந்துடும். சில கண்ணிகளில் மாட்டினால் அது வெளியே வராது, சிக்கி கொள்ளும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும் பொழுது, உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உங்களுக்கு மறைவாய் வலை வைக்கிறாங்களா? அந்த கண்ணியில் உங்க கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காக்கிறவர். இன்றைக்கு பல பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம், தேவையில்லாமல் பல பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த நாளில் கூட உங்களை பார்த்த அந்த வார்த்தை வருகிறது, உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய கால் பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டத்துக்களுக்குள்ள, கண்ணிகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த வசனத்தில் அழக ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறீங்களோ, யாருடைய நம்பிக்கையில் கர்த்தர் பேரில் இருக்கிறதோ, அவங்க கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறதா? கர்த்தரை நீங்கள் நம்புகிற பிள்ளையாக இருக்கிறீங்களா? உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமானால் உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். இன்றைக்கி நம்பிக்கை கர்த்தர் பேரில் இல்லாமல் மனுஷர் மேலே போயிட்டு, அதிகாரிகள் மேலே போயிட்டு, பணம் படைத்தவர்கள் பக்கம் போயிட்டு, நம்பிக்கை அரசியல்வாதிகள் மேலே போகுது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமானால், கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருப்பாரேயானால், உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். அப்போ நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும். யோபு சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இப்படி நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளுடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். உன்னுடைய கால் சிக்கிக் கொள்ளாதுமா? உங்களுடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி என் ஆண்டவர் காக்க போதுமானவராக இருக்கிறார். உங்கள் கால் எந்த பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும்னா, எந்த பிரச்சனைகளுக்குள்ளையும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், கர்த்தரை நம்பிக்கை கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக இருங்கள். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது.
கத்தர் பேரில் நம்பிக்கை வைங்க. எக்காரணம் கொண்டு மனுஷன் மேலேயோ மற்றவர்கள் மேலே நம்பிக்கை வைக்காதங்க. நம்பிக்கை கத்தர் பேரில் இருக்கட்டும். அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினவர். அவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் தான் நமக்காக உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவரார். அவர் ஒருதர் தான். நீங்கள் கத்தர் பேரில் நம்பிக்கையாக இருங்க. அவர் உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட நல்ல நாளிலும் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்கப்பா. உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்ற வேதவசனத்தின் மூலமாக எந்தெந்த பிரச்சனைகளை பிள்ளைகள் மாட்டி தவிக்கிறாங்களோ, தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு அவங்க கால் சிக்கி கொண்டு இன்னைக்கு அதில் தவித்து கொண்டிருக்கிறாங்களோ, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, வேதனைக்கு மேல் வேதனை, கண்ணீருக்கு மேல் கண்ணீர், நிம்மதியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள், கால் சிக்கிக் கொண்ட பிள்ளைகள் இனி கால் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் நீர் காக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு விரோதமாக வைக்கிற தந்திரங்கள், அவர்களுக்கு விரோதமாக விரிக்கிற வலைகள், அப்படிப்பட்ட கண்ணிகளுக்குள்ள பிள்ளைகள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி என் ஆண்டவர் பிள்ளைகளை காக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உண்மையில நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அற்புதத்தை, அதிசயத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் செய்ய போறதற்காக நன்றி. கரத்தலை தாழ்த்துகிறோம். உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி கொள்ளுங்க. இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகளை காண செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியத்தில் சிக்கி தவித்துக் கொண்டு விடுபட வேண்டும் என்று பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அற்புதத்தை, அதிசயத்தையும் இன்றைக்கு செய்து பிள்ளைகளை சிக்கிக் கொள்ளாதபடி என் ஆண்டவர் பாதுகாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருப்பாரையானால் உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காப்பார். காட் பிளஸ் யூ.